வெல்கம் டு அனு டைனிங் டாப். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது சத்தான ராகி ரிப்பன் பக்கோடா. எத்தனையோ நம்ம அரிசி மாவு மற்ற எல்லா மாவும் வச்சு ஆப்பிள் ரிப்பன் பக்கோடா அது மாதிரிலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சத்தான ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்த்துருவோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் நம்ம சரிக்கு சரியா இந்த மூணு மாவோட அளவு எடுத்துக்கணும். ஒரு கப்பு ராகி மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு. அரிசி மாவும் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்ததாலும் பரவாயில்ல. அதோட ஒரு கப் கடலை மாவு வறுத்து அரைச்சு சளிச்ச உளுந்து மாவு ரெண்டே ரெண்டு ஸ்பூனு, வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நெய், அச்சுக்கட்டையில் இது மாதிரி நாடாச்சேவுக்கில் அச்சுன்னு தனியாக இருக்குது அந்த அச்சுக்கட்டை. இப்போ நம்ம மாவு எப்படி பிணையிறதுங்கிறத பார்த்துருவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அதோடய இந்த ராகி மாவு, அரிசி மாவு, இந்த மூணையுமே நம்ம கடையில் வாங்கினாலும் வீட்டில் அரைச்சிருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சளிச்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெயில் வெடிக்காமல் இருக்கும். நம்ம மறந்துடாமல் அந்த வேலையை மட்டும் கவனமாக செஞ்சிடணும். இந்த மிளகாத்தூள், அதோட பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகத்தூளை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதோட வெள்ளை எள்ளு, உப்பு, தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கும், பத்திரம் என்ன நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக. அதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்தா போதும், நமக்கு மாவு பிணையும் போது ஒட்டாமல் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதோட எடுத்து வச்சுருக்கிற உளுந்து மாவு, இந்த உளுந்து மாவுமே நம்ம கருகாமல் வறுக்கணும். இது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணி ஊற்றி பிணையிறதுக்கு முன்னாடி நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்படி பிணையிறதுங்கிறதையும் பார்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணியை ஒரே தான் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து தான் பிணையணும். சப்பாத்தி மாவு மதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் நெழுகலாக இருந்தால் தான் நம்ம கட்டையில் வச்சு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுட்டு எண்ணெயில் புளிய வேண்டியதுதான். இப்போ பாருங்க இப்படி இருக்கணும் நமக்கு, இதுதான் நமக்கு சரியான பதம். இப்போ எண்ணெயில் எப்படி புளியறதுங்கிறத பார்த்துருவோம். வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். நமக்கு போட்ட உடனே மேலே எந்திரிச்சு வந்துச்சுன்னா தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுலேயே நான் அப்படியே புளிஞ்சு விட்றேன். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு, ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு முறுக்கு கம்பி இருந்தாலும் சரி இல்லைன்னா இது மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க சூப்பரான மொறு மொறுன்னு ராகி ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கு பிறகு இது வேறு நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே சின்ன சின்ன பீஸாக எடுக்கும்போது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.